அன்பு மகளே, நான் தந்த அந்த குடத்துக்குள் என்ன இருந்ததென்றால், நீ நாலாவது வேதத்தில் உள்ள பிசுமீனை அடிக்கடி ஓதி வந்ததினால உன்னை கொன்றுவிட வேண்டும் என்று அந்த குடத்துக்குள் பயங்கர விஷஜந்துக்களை அல்லவா நாங்கள் அடைத்து வைத்து தந்தேன். அப்படி இருக்க மகள், அது எப்படி இவ்வாறு உனக்கு நகையாக மாறியது என்று கேட்கும்போது அந்த பெண்மணி பதில் சொல்லுகின்றது. அன்பு தந்தையே, அதாவது அந்த நாலாவது வேதத்தில் உண்டான, அதிலேயும் குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் அரசியாக இருக்கின்ற அன்னை பாத்திமா நாயகி அவங்களுடைய வாயினால் எனக்கு சொல்லித் தந்த அந்த மாபெரும் பொக்கிஷமாகிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய திருநாமத்தினுடைய மகிமை கொண்டு அந்த பயங்கர விசஜந்துக்கள் எல்லாம் மாறி நான் அணிந்திருக்கின்ற ஆபரணங்களாக காட்சியளிக்கின்றது என்று அந்த பெண்மணி சொன்னது. இதை கேட்டவுடனே அந்த யகூதி காபருடைய உள்ளத்திலே திடுக்கம் ஏற்பட்டுவிட்டது, பயம் ஏற்பட்டுவிட்டது. அவனுடைய மனதிலே இருந்த அந்த இருள் விலகிவிட்டது. அல்லாவுடைய அருள் அவனுடைய உள்ளத்திலே குடிகொண்டு விட்டது. அம்மா, இறைவனுடைய அந்த ஒரு திருநாமத்திற்கு இவ்வளவு பெரிய மகிமை என்று சொன்னார். உண்மையிலேயே அவர்களுடைய மார்க்கத்தில் அந்த மெய்யான லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமாவை சொல்லி பரிபூர்ணமான முறையில் நாம் அவங்களுடைய மதத்திலே சேர்ந்து விடுவோமேயானால் நிச்சயமாக நாம் இதைவிட மேலான ஒரு தரஜாவை, இதைவிட மேலான ஒரு அந்தஸ்தை நாம் அடைய முடியும் என்ற மன நிறைவு கொண்டு யகூதியும் யகூதியுடைய மனைவியும் அவர்களுடைய மகளுமாக நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்பதாக தான் வந்து நடந்த விவரத்தை சொல்லி அவங்களுடைய கரம் பிடித்து கண்ணிலே வைத்து அந்த யகூதியாக கூடியவர் கலிமாவை சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றிடுவார், இறைநேசராகிடுவார். இவ்வாறு அவர்கள் ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கலிமாவை சொல்லி அவர்கள் ஈருலகத்தினுடைய வெற்றியை பெற்றார்கள். ஆகவே இதனுடைய ஒரு மகத்துவத்தை, இதனுடைய மாபெரும் ஒரு தத்துவத்தை நாம் எதிலிருந்தும் தெரிந்து கொள்கின்றோமே ஆனால் அன்னை ராபியத்துல் பசரியா அந்த தாய் அவர்கள் தனியாக இருட்டிலே இருந்து வந்தவர்களோடு அவர்கள், அதாவது மார்க்க சம்பந்தமா உடைய ஞான உபதேசங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இருட்டான நேரத்தில் தன்னுடைய விரலிலே ஒளி உண்டாக்கினார்கள். அந்த ஒளி பிரகாசிப்பதற்கு என்ன காரணம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அந்த பிஸ்மீனுடைய ஒரு பாக்கியத்தை கொண்டு. ஆகவே இப்படி அவர்கள் அன்று காலை முழுவதும் இறைவனுடைய பயபக்தியோடு இறைநேசர்களாக கூடியிருந்து இறைவனுடைய மெய்யன்பை பற்றி, ஞான உபதேசங்களை பற்றி பேசி முடித்தார்களாம். இப்படி ராபியாவுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பல அற்புதங்கள் நிகழ்கின்றன. மீண்டும் ராபியத்துல் பசரியா அவர்களுடைய வீட்டிலே தன்னந்தனியாக இருக்கின்ற போது இடைவிடாது அந்த ராபியா அம்மாவாக கூடியவர்கள், அதாவது இடைவிடாதபடி ஏழு தினங்களாக நோன்பாக இருந்திடுவார் ராபியாவும். இறைவனுடன் நோன்பாகவே அவர்கள் ஏழு நாளாயிருக்கும் போது உண்ண உணவும் இல்லை, குடிக்கவும் தண்ணீர் இல்லை. ராபியத்துல் பசரியா இடைவிடாது ஏழு நாள் நோன்பாக இருந்தார்களாம். இரவு பகலாக அன்ன ஆகாரங்கள் அருந்தாதபடி, தண்ணீர் குடிக்காதபடி, இப்படி ஏழு தினங்கள் அந்த அம்மா நோன்பாக இருக்கின்றார்கள். அவங்களுடைய வீட்டில் எந்த விதமான ஆகாரமும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு இடத்தில் நின்றும் அவர்களுக்கு அறியாபுரத்தில் நின்றும் உணவு வருகின்றது.
வந்த உணவை அவர்கள் அதை பதனப்படுத்தி வைத்துவிட்டு ராபி அம்மா நோன்பு திறந்துவிட்டு தனக்கு வந்த உஜீவனத்தை உண்ண வேண்டும் என்று வீட்டுக்குள் வந்து உஜீவனத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு பூனையாக கூடியது அங்கு வைத்திருந்த அந்த உஜீவனத்தை கொட்டிவிட்டது. அது பூமியிலே கவிழ்ந்து சிந்திவிட்டது. இதை பார்த்த ராபி அம்மா சற்று வியந்தார்கள். மறுகணம், குடிப்பதற்கு தண்ணீரை எடுத்து குடிப்போம், அதையாகில் நாமல் பசி தீர்த்து கொள்வோம் என்று அந்த தண்ணீர் பாத்திரத்தை கையில் எடுத்தார்கள். அதுவும் தவறி கீழே விழுந்து உடைந்து விட்டது. உடனே ராபி அம்மா நினைத்தார்கள், இறைவா இது என்ன ஒரு காரணம் என்று. உடனே அவர்களுக்கு அசிநீதி பிறக்கின்றது. ராபியாவே, உங்களுடைய மனதில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் உங்களுக்கா என்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லவே இல்லை. அதே நேரத்தில் ராபியாவே, உங்களுடைய மனதில் ஒரு எண்ணம் தான் இருக்க வேண்டும், இன்னொரு எண்ணத்துக்கு உங்களுடைய மனதிலே இடம் கிடையாது. ஆகையினால ஒன்று இறைவனுடைய அதாவது பயமும் பக்தியும் தான் உங்களுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டுமே அல்லாது துனியாவுடைய எண்ணம் அங்கே வருமேயானால் இரண்டுக்கும் அங்கு இடம் கிடையாது என்று ஒரு அசிநீதி பிறக்கின்றது. உடனே அந்த ராபி அம்மா சுஜூதிலே விழுந்து இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்களாம். ஆகவே இவ்வாறு அந்த ராபி அம்மாவாக கூடியவர்கள் இதுபோன்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அல்லாவுக்காக வேண்டி அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். அப்பெயர்கொற்ற அந்த இறையின்பத்திலே இறைவனுடைய பேரின்பத்திலே நேரத்தை கழித்து வருகின்ற அந்த ராபியத்துல் பசரியா ஒரு நாள் அன்று தன்னுடைய வீட்டிலே இருந்து அவர்கள் கையினாலேயே சமைத்து கொண்டிருந்தார்கள். அப்படி சமைத்து கொண்டிருக்கும் போது அதாவது மாமிசத்தை கறியை ஆக்குவதற்காக வேண்டி அதை துப்புரவு செய்து கழுகி அதை அடுப்பிலே போட்டு அந்த இறைச்சியை ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அங்கே யார் வருகின்றார்களே ஆனால் இன்னும் மாபெரும் மாமேதையாகிய இன்னும் ஹசன் பசரி ரஹமத்துல்லா அலேஹி அவங்களுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். வந்தவுடனே இரண்டு பேர்களும் தனியாகத்தானே இருந்து இறைநேச செல்வர்களாகி அவர்கள் ஞான உபதேசங்களை பற்றி ஞான வழிபாடுகளை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்படி பேசிக்கொண்டிருந்து அவர்கள் பேச்சை முடித்துவிட்டு உணவு வருந்துவதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டில் உண்டான உஜீவனத்தை கொண்டு வந்து இரு பேர்களும் தான் பசியாறுவதற்கு ஆயத்தப்படக்கூடிய நேரத்தில் அப்பந்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆஹா, நாம் அடுப்பில இறைச்சியை கூட்டி நாம வைத்தோமே, அது என்ன நிலையானதோ தெரியவில்லையே என்று அந்த ராபி அம்மா ஓடோடி வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அடுப்பிலே வைக்கப்பட்ட அந்த இறைச்சியாக கூடியது அறுசுவையோடு சாப்பிடுவதற்கு பக்குவமான முறையிலே ரொம்ப சுவையாகத்தானே சமைக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் கொண்டு வந்து இருவர்களும் தானே உண்டு பசியாறினார்கள். ஆனால் எவ்வளவோ நாட்கள் சாப்பிட்ட உணவில் நின்றும் அன்றைக்கு அவர்கள் சாப்பிட்ட உணவு ரொம்ப சுவையாகவும் ரொம்ப அவங்களுடைய மனங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய முறையிலே அந்த உணவு அமைந்திருந்ததா. ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய மனங்களிலும் எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது ராபியத்துல் பசரியா அந்த தாய் அவர்கள் பெண்மணிகளில் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு பெற்றவர்கள், எவ்வளவு பெரிய ஒரு தக்குவாவை பெற்றிருக்கின்றார்கள், ஆண்டவனுடைய ஒரு பேரின்பத்தை எவ்வாறு அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாமும் நம்முடைய மனங்களில் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த முறையில் உலகத்தில் தாய்மார்களுக்கு ஆண்டவன் தனிப்பெரும் ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆண்களில் தான் அவுலியா உண்டு, பெண்களில் அவுலியா கிடையாது என்பதாக அல்ல. அந்த பெண்களிலும் அவுலியாக்கள் உண்டு என்ற ஒரு உண்மையை உலகினுக்கு எடுத்து காட்டிட ராபியத்துல் பசரியா, ராபியத்துல் அதவியா, ரைஹானத்துல் மிசரியா இப்படி பெண்களுடைய அணியில ஏழு பெண்கள் அதாவது அவுலியாக்களுடைய அந்தஸ்தை பெற்று வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது. ஆகவே அப்பெயர் கொற்ற அந்த தாய் குலத்தின் வழிவந்த தாய்மார்களாகிய நாமளும் நம்முடைய மனங்களில் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த காலத்தில் நாம் எப்படி நடக்கின்றோம், எப்படி இறைநேசத்தை பெறுகின்றோம், எப்படி நாமல் உலக வாழ்க்கையில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம்,
நம்முடைய கணவன்மார்களுக்கு செய்யக்கூடிய ஹிதுமத் என்ன, தாய் சந்ததிகளுக்கு செய்யக்கூடிய அந்த நற்பணி என்ன என்பதை பற்றி நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறையிலே அந்த ராபியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்கள் இரவு நேரங்களில ஒரு நிமிஷமாயில் அவர்கள் வீண் நேரத்தை கழிக்கவே மாட்டார்களா? இரவு நேரங்களில் தனியாக இருந்து தன்னன் தனியாக இருந்து இறைவனை தியானித்துக் கொண்டிருப்பார்களா? அப்படி இருக்கின்ற ஒரு நாள் அந்த தாய் அவர்கள் மீண்டும் அவங்களுடைய மனதில் என்ன நினைக்கின்றார்களே, ஆனால் நாம் இந்த உலகத்தை விட்டு மறு உலகம் செல்வதற்கு முன்னாலே இனி ஒரு முறை அந்த புனிதமாவுடைய கபாவை, அந்த புனிதமாவுடைய இறை இல்லத்தை காண வேண்டும், நாம் ஹஜ்ஜியுடைய கடமையை நிறைவேற்றி வர வேண்டும் என்று அதுபோன்று அந்த தாயவர்கள் அந்த ஹஜ்ஜியுடைய நாள் வந்ததும் அதே போன்று தானும் தன்னுடைய அதாவது ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்து தன்னுடைய பிரயாண செலவுக்கு வேண்டிய காரியங்களையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஜாமான்களை ஏற்றிச் செல்வதற்கு ஒரு கோவேறு கழுதையைத்தானே அவர்கள் கொண்டு வந்து அதன் மீது தன்னுடைய ஜாமான்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு தானும் தன்னுடைய சகாக்களும் கூட்டத்தார்களுமாக ஒன்றுபட்டு மக்கமா நகரத்துக்கு செல்ல வேண்டும் என்று வழி நடந்து வந்திடுவார்கள் வல்லவன் கிருபையினால். ஹஜ்ஜி செய்ய வேணுமென்று அந்த ஹஜ்ஜாளிகள் அனைவர்களும் வருகின்ற வழிதனிலே வல்லவன் கிருபையினால் வரக்கூடிய வழியிலே அங்கு என்ன ஒரு காரணம் நிகழ்கின்றதையானால் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களுமாக ஒரு இடத்திலே தங்கி இறைவனுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் முடித்து கொண்டு மீண்டும் அந்த இடத்தை விட்டு பயணப்படுகின்றார்கள். அப்படி பயணப்படக்கூடிய நேரத்தில் அங்கு என்ன ஒரு நிகழ்ச்சி, இவர்கள் ஜாமான்களை எல்லாம் ஏற்றி கொண்டு வந்தார்களே கோவேறு கழுதை, அந்த கழுதையாக கூடியது அந்த இடத்தை விட்டு பிரயாணப்படக்கூடிய நேரத்தில் அந்த கழுதை அப்படியே விழுந்து அது இறந்து விட்டது, அந்த கழுதை மரணித்து விட்டது. உடனே ராபியா பசரி அதாவது நம்முடைய ஜாமான்களை ஏற்றி செல்லக்கூடிய நம்முடைய கோவேறு கழுதை இறந்து விட்டது என்று மனதிலே வருந்தியவர்களாக இருக்கும் போது அதே நேரத்தில் மற்றுள்ள கபீலாக்கள் வந்த அந்த கூட்டத்தார்கள் சொன்னார்கள், தாய் அவர்களே நீங்கள் ஒன்றும் தயங்க வேண்டாம், அதாவது எங்களுடைய ஒட்டகங்களில் எங்களுடைய குதிரைகளில் உங்களுடைய ஜாமான்களையும் ஏற்றிக்கொண்டு நாம் மக்காவுக்கு செல்வோம் என்பதாக சொன்னார்கள். அதே நேரத்தில் பீவி ராபியாம்மா சொன்னார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய வீட்டிற்காக அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வரவேண்டிய வழியிலே என்னுடைய கழுதை இறந்துவிட்டது, ஆகையினால் நீங்கள் எல்லாரும் செல்லுங்கள், நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தில் தான் இருந்து ராபியாமாவாக கூடியவர்கள் இறைவனிடத்தில் தான் வேண்டுகின்றார்கள், ஐயா என்னுடைய பிரயாணத்தில் எந்த விதமாவுடைய தடையும் இல்லாது நான் செய்யக்கூடிய அந்த இறுதி கடமையை நிறைவோடு செய்வது செய்து வருவதற்கு நீதான் எனக்கு துணை புரிய வேண்டும் என்று அன்போடு வேண்டி நின்றாரு அந்த அன்னையான ராபியாவும். பத்தினியா ராபியாவும் அவர்கள் படைத்தோனி வேண்டி நின்றாரு சரி, அந்த அம்மா உள்ள உறுதியோடு உள்ள தூய்மையோடு இறைவனை வேண்டினார்கள். மறுகணம் ஆண்டவனுடைய ஒரு குதிரத்தை கொண்டு இறந்த அந்த கோவேறுகள் அதை மீண்டும் உயிர் பெற்றெழுந்ததாம். எழுந்தவுடனே மன திருப்தி கொண்ட அந்த தாய் மீண்டும் தன்னுடைய ஜாமான்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு பயணத்தை தொடர்ந்தார்களாம். பெரியோர்களே, தாய்மார்களே, சற்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும், அல்லாவுக்காக வேண்டி யார் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றார்களோ, அல்லாவுக்காக வேண்டி
யார் இந்த உலகத்தில் தன்னுடைய உடல் பொருள் ஆவி இந்த மூன்றையும் தியாகம் செய்கின்றார்களோ அவர்களுடைய துவாவை அவர்களுடைய வேண்டுதலை அல்லாஹு தஆலா ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றார். அதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது, எந்த விதமாவுடைய சந்தேகமும் கிடையாது. உதாரணமாக நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில், அதாவது சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஒரு யுத்தத்திற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சஹாபியினுடைய இது போன்று அவர் ஏறி சென்ற ஒட்டகம் இறந்துவிட்டது. இறந்தவுடனே பிரயாணம் தடைபடுகின்றது. மற்றவர்களெல்லாம் அந்த யுத்தத்திற்காக வேண்டி பயணப்பட்டு போய்க் கொண்டிருக்கின்றார்கள். இவர் ஏறி செல்லக்கூடிய அந்த வாகனம் இறந்துவிட்டது. உடனே அந்த பெரியார் அந்த இடத்திலே இரண்டரை காயத்து தொழுது அல்லாஹ் இடத்திலே வேண்டுகின்றார், இறைவா நான் செல்லக்கூடியது என்னுடைய காரியத்திற்காக அல்ல, என்னுடைய சுயநலத்திற்காக அல்ல, இறைவா உனக்காக, உன்னுடைய ரசூலுக்காக, உன்னுடைய தீனுக்காக நான் செல்லக்கூடிய பயணத்தில் ஏறி வந்த வாகனம் இறந்துவிட்டது இறைவா, ஆகவே என்னுடைய பயணம் தடைபடக்கூடாது, நான் அந்த வெற்றிகரமாகிய போரில் சென்று நானும் அதாவது வீரத்தோடு போரிட்டு நான் திரும்பி வர வேண்டும், அதற்கு என்னுடைய ஒட்டகம் உயிர் பெற்றிட வேண்டும் என்று அந்த சஹாபி வேண்டிக் கொண்டார்கள். அதுபோன்று மறுகணம் அந்த இறந்த ஒட்டகம் மீண்டும் உயிர் பெற்றெழுந்தது. அதுபோன்று தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார்கள் அந்த அதா சஹாபி அவர்கள். ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, நிச்சயமாக அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் அல்லாவுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கின்ற அவரவர்களுடைய உண்மையான செயல்களையும் அல்லாஹு அறிந்தவனாக இருக்கின்றான், அவன் தெரிந்தவனாக இருக்கின்றான். அவன் மனிதர்களுடைய நடையை பார்க்கவில்லை, உடையை பார்க்கவில்லை, அவர்களுடைய அந்தஸ்தை பார்க்கவில்லை, ஆடாம்பரத்தை பார்க்கவில்லை. அந்த இறைவன் எதை பார்க்கின்றானேயானால் அவரவர்களுடைய உள்ளத்தை பார்க்கின்றார். அவரவர்களுடைய உள்ளத்தில் அவரவர்களுடைய மனத்தில் எது நிறைந்திருக்கிறது என்பதை ஆண்டவன் பார்க்கின்றான். ஆகையினால அதுபோன்று அக்காலத்தில் வாழ்ந்த அந்த பெரியார்கள் சஹாபா பெருமக்களுடைய உள்ளத்திலே அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தான் நிறைந்திருந்தார்களே, அல்லாது வேறொன்றுமல்ல. ஆகவே இக்காலத்தில் வாழக்கூடிய நம்முடைய உள்ளத்தில் எது நிறைந்திருக்கிறது என்பதை பற்றி நாமே எண்ணி பார்க்க வேண்டும். அதுபோன்று அந்த ராபியத்துல் பசரிய அந்த தாய் அல்லாவுடைய ஒரு இபாதத்தை செய்து கொள்வதற்காக, அதாவது அல்லாவுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த பயணத்தில் இறந்து போன கோவேறுகளை மீண்டும் உயிர் பெற்றெழுந்தது. எழுந்த உடனே அந்த தாய் மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து அந்த ஹஜ்ஜாளிகள் கூடவே போய் சேர்ந்து அதுபோன்று தன்னுடைய பிரயாணத்தை வெற்றிகரமாக முடித்து அதுபோன்று கஃபாவுக்கு சென்று அந்த இறுதி ஹஜ்ஜியின் தான் நிறைவேற்றி கொண்டு அந்த அன்னை ராபியா அம்மாவாக கூடியவர்கள் அன்போடும் பண்போடும் தானே மீண்டும் திரும்பி தன்னுடைய சொந்த பதியாகிய, அதாவது சொந்த பதியாகிய பசராவில் தானே வந்து தங்கி இருந்து அந்த இறைவனை தானே அல்லும் பகலுமாக வணங்கி வந்தால் அருமை பொருந்தியதோ ராபியாவும் ராபியா அம்மாவாக கூடியவர்கள் இரவு பகலாக எந்த நேரமும் இறைவனுடைய வணக்கத்திலே ஈடுபாடுடையவர்களாக, இறைவனையே அவர்கள் எந்த நேரமும் துதித்தவர்களாக வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வர வேண்டிய நேரத்தில் ராபியா அம்மா அவர்களுக்கு வயோதிக தன்மை அதிகரித்து விட்டது. அந்த வயோதிக தன்மை அதிகரித்ததும் அவர்களுடைய உள்ளத்தில் அவர்களுடைய மனத்தில் அந்த ஈமான் பிரகாசமாக கூடியது ஜோதிமயமாக சுழர்விட்டு அதாவது இறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவர்களுடைய இல்லத்திலேயே அவர்களுடைய வீட்டில அவர்களிடத்தில் நசீகத்து பெறுவதற்காக அந்த ஆன்மீக அந்த சக்தியை அடைவதற்காக வேண்டி ஆண்களும் பெண்களும் அங்கே கூடியிருந்தார்களா, நிரம்பியிருந்தார்களா? அப்படி நிரம்பி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ராபியா அம்மா சொல்லுகின்றார்கள், என்னுடைய நேசர்களே, என்னுடைய அதாவது அன்பர்களே, நண்பர்களே, நீங்களெல்லாம் என்னை விட்டு கொஞ்சம் நீங்கி நீங்கள் தனித்திருக்க வேண்டும். அதாவது என்னுடைய இறுதி காலம், என்னுடைய ஒரு அதாவது கடைசி நேரம்
எனக்கு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகையினால நீங்கள் எல்வேறும் என்னை விட்டு சற்று பிரிந்திருக்க வேண்டும் என்று அன்னை ராபியா அம்மா சொன்னார்கள். அது கேட்டவுடனே அதுபோன்று அங்கு கூடியிருந்த ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய வீட்டை விட்டு வெளியானார்கள். வெளியான உடனே அந்த ராபியா பசரி அந்த தாயவர்கள் கதவுகளைத்தானே தாளிட்டு அவர்களுடைய இல்லத்துக்குள் இருக்கின்ற நேரத்தில் அங்கு எப்பேற்கொற்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றதையானால் அந்த இறுதியான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்னும் ஆண்டவனுடைய உத்தரவு கொண்டு இஸ்ராயேல் இஸ்லாத்து வசலாம் ராபியா அம்மாவுடைய வீட்டுக்குள் தானே வந்து இறங்கியதும் இஸ்ராயேல் இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய வருகையைத்தானே கண்டதும் அந்த ராபியா அம்மாவாக கூடியவர்கள் உள்ள தூய்மையோடும் மன நிறைவோடும் என்ன சொல்லுகின்றார்களையானால் யா யத்துஹன்னபுசுல் முத்துமையின்னா இருஜி இலா ரப்பிக்கு என்று அந்த அம்மாள் அல்லாஹ்வுடைய அந்த வேத வாக்கியத்தை ஓதிக்கொள்கின்றார்கள். என்னுடைய உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த ரூஹாவுக்குரியது அந்த ஏக பராபரனாகிய அல்லாவின் பக்கத்தில் அது எந்த விதமாவுடைய குறைவில்லாதபடி நிறைவாக திரும்பட்டும் என்று அந்த தாயவர்கள் தன்னுடைய வாயார புகழ்கின்றார்கள். புகழ்ந்த மறுகணம் அதுபோன்று அன்னை ராபியா உடலிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த ரூஹாக கூடியது அதுபோன்று அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு இஸ்ராயில் அலிஸ்லாத்து வசலாம் அவர்கள்தான் அவர்களுடைய ரூகை கைப்பற்றிக் கொள்ளுகின்றார்கள். அவங்களுடைய ரூகு பிரிகின்றது. இந்நாள் இல்லா இவ இன்னா இலேஹிராஜூன் பிரிந்தவுடனே அங்கு அமைதி நிலவுகின்றது. சப்தங்கள் எதுவுமே இல்லாதபடி அமைதியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் சூழ்ந்திருந்தவர்களெல்லாம் ஓடி வந்து தாளிட்டிருக்கின்ற கதவை திறந்து வீட்டுக்குள் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கு எப்பேற்கொற்ற காட்சியை காணுகின்றார்களேயானால் அந்த இறைநெறி செல்வியாகிய ஆண்டவனுடைய நேசத்தை பெற்ற அந்த ஆத்மீக ஜோதியாக கூடியது அணிந்து விட்டது. அது அமர ஜோதியாகிவிட்டது. அன்னை ராபியாவாக கூடியவர்கள் இந்த பனாவான துன்யாவை விட்டு ஃபகாவ் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு அவர்கள் பயணப்பட்டு இறந்து விட்டார்கள். இந்த நிலை கண்ட அவர்களெல்லாம் தானே அவங்களுடைய கண்களில் அப்படியே கண்ணீர் சிந்த தெய்வீகத்தன்மை பொருந்திய ராபியா அம்மா நம்மளை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார்களே. ஒரு மாபெரும் ஆத்மீக ஞானம் பெற்ற ஒரு ராபியா அந்த தாயவர்கள் நம்மையெல்லாம் விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று பார்த்தவர்கள் நின்றவர்கள் கண்டவர்களெல்லாம் கண்களங்கி அழுதிடுவார் கண்ணீர் விட்டு சொல்லிடுவார். அற்புத முகத்தை பார்த்து பேரொளி வாயிலங்குகின்ற அவர்களுடைய முகத்தை பார்த்து இந்த விதமாக அந்த தாய் அவர்களுடைய ஒரு மௌத்தையும் அவங்களுடைய தீதாரையும் பார்த்த அந்த பஷ்ரா நாட்டு மக்கள் எல்லாம் மனதிலே வியப்புற்றார்கள். மாபெரும் ஒரு ஜோதி அணைந்து விட்டது. ஆத்மீக ஜோதி தெய்வீக ஞானம் பெற்ற ஒரு பேரொளி அணைந்து விட்டது என்று அந்த பஷ்ரா நாட்டு மக்கள் எல்லாம் மனதிலே தாங்கிக் கொள்ள முடியாத துக்கத்தோடு துயரத்தோடு அவர்களெல்லாம் ஒன்றுபட்டு அன்னை பசரியா அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த இறுதிச் சடங்குகளை முடித்து கழுகி குளிப்பாட்டி கவனிட்டு செய்யக்கூடிய முறைகளை முறைப்படி செய்து முடித்து அவர்களை எடுத்துக்கொண்டு அதாவது அவர்களை அடக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு கொண்டு போகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் அன்னை ராபியா அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு பிரிந்த ஒரு வருஷம் அதாவது ஹிஜிரி 435 வருஷம் கிபி 752 வருஷம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு
மறைந்தார்கள் என்று அவங்களுடைய வரலாறிலே கணக்கிடப்படுகின்றது. அப்படி மறைந்த அந்த மாபெரும் மகத்துவம் தங்கிய அந்த ஞான ஜோதியாகிய ராபியத்துல் பசரியா அவர்களை, அதாவது இன்னும் அந்த ராபியா அம்மா அவர்களை எங்கே கொண்டு போய் நல்லடக்கம் செய்தார்களேயானால், பைத்துல் முகத்தீஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கும் கிழக்காக சைதா என்று சொல்லக்கூடிய ஒரு குன்றின் மேல் அவர்களை கொண்டு போய் அவர்களுக்காக குறிப்பிட்ட இடத்தில் நல்லடக்கம் செய்தார்கள். அன்னை அவர்களை அந்த இடத்திலே கொண்டு போய் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை முடித்தார்கள். அப்படி அந்த மாசற்ற ஜோதியாகிய இன்னும் பெண்களில் தெய்வீக சக்தி படைத்த இன்னும் ஆண்டவனின் நேசத்தையும் ஆண்டவனின் பேரருளையும் பெற்ற அந்த பேரொழிவு பெற்ற அந்த பெண்மணியாகிய ராபியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய தாய் அவர்களுக்கு அந்த பசரா நாட்டு மக்கள் எல்லாம் துவா செய்தார்கள். ஆகவே இன்னும் அந்த ராபியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்கள் தனி சிறப்பு பெற்றவர்களாக, இறைவனுடைய நேசத்தை பெற்றவர்களாக, இறைவனுடைய அன்பை பெற்றவர்களாக இந்த ஆத்மீக ஞானத்தை பெற்று அழியாத உலகிற்கு சென்றார்கள். ஆகவே அன்னார் அவர்கள் இந்த முறையில் உலகத்தில் நடத்தி காட்டிய ஒவ்வொரு ஆன்மீக வாழ்க்கையும், அவங்க நடத்தி காட்டிய இந்த தெய்வீக தன்மையும், அதாவது நம்மோன்ற பெண்மணிகள் இந்த உலகத்தில் நம்மளை பார்த்து பின்பற்றி நடக்க வேண்டும், நல்லடியார்களாக ஆக வேண்டும் என்று முன்மாதிரியாக வழிகாட்டியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றார்கள். வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள். ஆகவே அன்புள்ளங்கொண்ட அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, இந்த ராபியத்துல் பசரியா அந்த அன்னை அவர்களுடைய ஒரு சரித்திர சிறப்பு இம்மட்டோடு நிறைவு பெறுகிறது. ஆகவே அருமை பெண்மணிகளே, அருமை தீன்குல தாய்மார்களே, சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த பொய்யான இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை மெய்யாக கருதி அற்பமான சொற்பமான இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பெரிதாக கருதி நம்மளுடைய மனதில இந்த அநாகரிகமான இந்த காலத்தில் நம் மனம் போன்று நாம் நடப்போமே ஆனால், நாளை மாஷராவில மறு உலக வாழ்க்கையில, அதாவது பெண்மணிகளுடைய வரிசையில பிவி பாத்திமா நாயகி அவர்களுடைய முந்திக்காவல் நமக்கு எவ்வாறு கிடைக்கும் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அதுபோன்று அந்த அன்னை பாத்திமா நாயகி அவர்களுடைய முந்திக்காவல் நாமளுக்கு கிடைக்க வேண்டுமையானால், அவங்களுடைய செவ்வாயத்தை பெற்று நாம் சிறப்பான முறையிலே, அதாவது சொர்க்கம் புகுத வேண்டுமையானால், இந்த உலகத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஒவ்வொரு தாய்மார்களும் சிந்தித்து செயல்பட்டு நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்ற இது போன்ற தீய குணங்களை விட்டு நீங்கி நம்முடைய தீனுக்கும் நம்மளுடைய மார்க்கத்துக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் வழிகாட்டியாக ஒவ்வொரு தாய்மார்களும் திகழ வேண்டும், அவர்களெல்லாம் வழிகாட்ட வேண்டும் என்று வாழ்க்கையை நடத்தி சென்ற அன்னை ராபியத்துல் பசரியாவுடைய சரித்திரத்தை இது நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தாய்மார்களும் உள்ளத்திலே இது போன்ற ஒரு எண்ணத்தை பதித்தவர்களாக, வருங்காலத்தை மனதிலே நினைத்து, அதாவது தன்னுடைய அருமை சந்ததிகளை எந்த முறையில் நாம் வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி உள்ளத்தில் எண்ணி பார்த்து, அதுபோன்று நம்முடைய சந்ததிகளுக்கு, நம்முடைய வருங்கால சின்னஞ்சிறார்களுக்கு மார்க்க கல்விகளை கற்றுக் கொடுத்து, மார்க்கத்தில் உண்டாவாகிய வேதங்களை அவர்களுக்கு போதித்துக் கொடுத்து, நல்ல ஒழுக்கங்களையும் உயர்ந்த பண்புகளையும் அல்லாஹ்வுடைய பயபக்திகளையும் அந்த சின்னஞ்சிறார்களுடைய உள்ளத்திலே பதியும்படி செய்து நேர்வழி காட்டக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களாக இந்த உலகத்தில் நீங்கள் ஆகிக்கொள்ள வேண்டும் என்று அன்னை ராபியா பசரியாவினுடைய சரித்திர வரலாறில் நின்றும் இதனுடைய ஒரு படிப்பினையாக ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய உள்ளத்திலே நீங்கள் இதை மிகவும் பெரிதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களாக, இந்த சரித்திரத்தினுடைய வரலாறு அன்னை ராபியாவினுடைய ஒரு சிறப்பு தங்கிய அந்த அன்னையினுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு இம்மட்டோடு நிறைவு பெறுகிறது. ஆகவே இது நேர வரைக்கும் உங்களுடைய சிரமங்களை பொருட்படுத்தாதிருந்து சிறப்பாக அன்னை ராபியாவினுடைய வாழ்க்கை வரலாறை அமைதியாக கேட்டிருந்த அத்தனை பேர்களுடைய உள்ளங்களிலேயும் இறை பக்தியும் இறை நேசமும் பெருகி
இது போன்று மெய்யடியார்களாகிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேரக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களாக